ஹேலோ, வணக்கம் காய்ஸ். என்ன என் பின்னாடி இவ்வளோ கூட்டம் நிற்கிறது இல்லை, எல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தவசு குட்டி அப்படின்னு ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைக்கு தான் எல்லாருமே வந்து படையெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கடந்த சில நாட்களாக இன்டர்நெட்டில் இந்த கடையை தான் வந்து பயங்கரமாக போட்டு அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, அஃபோர்டபுளான பிரியாணி வேணும்னா நீங்கள் அண்ணாநகர் வெஸ்ட்டுக்கு வரணும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் போய் அங்கே ட்ரை பண்ணிவிட்டு பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். முதல்ல போய் அங்கே நின்று நம்ம வாங்கணும், வாங்கிட்டு தான் அடுத்து ரிவ்யூன்றதை சொல்லணும். வாங்க போவோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன், ரொம்ப அதிகமாக இருக்குது கூட்டம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போது. ஸோ வெயிட் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கைஸ். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் பிரியாணி இறக்குறாங்க கைஸ். நான் பாருங்க, இதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் கைஸ். ரொம்ப வெயிலாக இருக்குது, வரதா இருந்தால் தயவு செஞ்சு ஒரு வாட்டர் பாட்டிலோட வாங்க கைஸ். அப்படிலாம் வராதீங்க கைஸ். வாட்டர் பாட்டிலு போட, கொஞ்சம் டவலு வேர்வை வந்தால் தொடங்கி எடுத்து, வேறு வந்து அப்புறம் உங்கள் சப்ளிமெண்ட்ஸ் என்ன இருந்தோ அது பாய் கூட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மச் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். இங்கே போட்டு படுத்துக்கலாம். என்ன சொல்கிறேன், ஆக்சுவலி கூட இங்கே வச்சுருக்காங்க, பட் இவனை மாதிரி ஒரு நாலு பேர் உள்ளே போனாலே பத்தாம் பாருங்க. ஏதோ சொல்ல தான், ஓ நான் போவேன் இப்போ. எனக்கு வந்து பிரியாணி இல்லைன்னா அதுக்குள்ள நான் போட்டுக்குள்ள காலி ஆயிடுச்சுன்னா அண்டாவே கவுத்துருவாங்க. அவங்களே பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னா அண்டாவை கவுத்துருவாங்க. நீதான் போய் கவுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன கைஸ், அனுமான் வாதல் மாதிரி போய்கிட்டே இருக்குது. கைஸ் ஒரு வழியாக வாங்கியாச்சு பார்த்தீங்களா, சந்தோஷமா இருக்கியாடா. அண்ட் இன்னொரு விஷயம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டைனிங் கிடையாதான், கேட்கவே மட்டும்தானா. ஆல்ரெடி இங்கே பல பிரச்சனை வேறு இருக்கலாம், உங்களுக்கு டிராஃபிக் ஆகலாம், வண்டிலாம் கண்ட மணிக்கு பார்க் பண்ணிடுறாங்களாம், அதனால வந்து கஸ்டமர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமர் வந்து இன்னொரு கஸ்டமரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அதான் எனக்கு சிரிப்பாக. கடையை கம்ப்ளைண்ட் பண்ணால் பரவாயில்ல, ஒரு கஸ்டமருக்கும் இன்னொரு கஸ்டமருக்குமே சண்டை வரா மாதிரி இங்கே சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. சரி, நம்ம அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் வந்து கொண்டு செய்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே சேர்த்து உண்டாருங்க. ஒன்று இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இது என்ன இதுரா, அல்வான்னு நினைக்கிறேன், பிரெட் அல்வா. ஐ கெஸ் ரெக்கார்டை போட்டியா? ரெக்கார்டில் தான் இருக்குது. எனக்கு வந்து தயிர் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். தயிரா? ஆமாம், பச்சடியா? ஓகே, இது வந்து சிக்கன் பிரியாணி கைஸ். நல்லா பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு பிளாக் கலர் பாக்ஸில் சிபி அப்படின்னு போட்டிருக்காங்க, சிக்கன் பிரியாணி. அண்ட் இது வந்து மட்டன் பிரியாணி கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி எவ்வளோ, 210 ருபீஸு, சிக்கன் பிரியாணி 130 ருபீஸு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே, அண்ட் திருப்பி அதே மாதிரி அதுக்கான ஒரு லீக்காக இருக்குது கைஸ். லீக்காக இருக்குது கைஸ், என்ன கைஸ் வீட்டில் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் வீட்டில் செய்கிற மாதிரி கூட கொடுக்க மாட்றாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இவங்களோட பாராட்டலாம். யோசிச்சு பாருங்க, இப்போ நீ ஒரு கடையில் போய் பிரியாணி வாங்குற, நீ வீட்டில் செய்கிற அளவு கூட இல்லைன்னு நம்ம எவ்வளோ பிரியாணி சொல்லியிருக்கோம். நீங்கள் வீட்டில் இதை விட நல்லா செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஆ, ஸோ அவங்க அதுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்கன்னா அதுவே ஒரு குவாலிட்டி தானே. ஃபஸ்ட்டு அவங்க ஒன்றுக்கு எத்தனை பீஸ் போடுறான் அதை ஃபஸ்ட்டு கவுண்ட் எடுப்போம். அதை கவுண்ட் எடுப்போம். பெருசாக மூணு தை நினைக்கிறாங்க, தையாக பெருசாக தெரியல. ஒன்று, ரெண்டு, நல்லாவே இல்லைன்ற மாதிரியும் இல்லை. அவன் என்ன பண்ணுறான், கண்டுபிடிச்சிட்டான். அவன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் லைனில் நிற்க வைக்கிறான், டயர்ட் ஆகிடுவாங்க, அப்போ வாங்கிட்டு போகிறான். அவன் அந்த டயர்டில் அவன் போய் என்ன சாப்பிட்டாலுமே அது அவனுக்கு நல்லா தான் தெரியும். வாஸ்தவமானது தான். எனக்கு இந்த மாதிரி நின்று வாங்கி அவ்வளோ ஒரு ஹைப்போ இல்லை அவ்வளோ ஒரு இதுக்கோது வந்து ஒருத்தில்லாத மாதிரி தான் இருக்குது. ஜென்ரிக்காக ஒரு ஜீரக சம்பா பிரியாணி எப்படி இருக்குமோ, ஆமாம் அதே மாதிரி தான் இருக்குது.
அதுக்குன்ட்டு வந்து ஹோட்டல்காரங்களாம் கோச்சிக்கூடாது, என்ன வாங்க வாங்கிட்டு வந்துட்டு இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு. ஆ இந்த பேர் என்றைக்குமே தலைப்பாட்டி விடுத்துட மாட்டேன், எனக்கு தலைப்பாட்டி ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிக்காமலேயும் போகணும். அதே பற்றி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து அதில் கொடுக்குற சால் நான் பிடிக்காது. தலைப்பாக்கட்டியில் வந்து ஒரு கட்கா மாதிரி கொடுப்பான்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ம், அது பிடிக்காது. ம், அது வந்து இனிக்கும், தலைப்பாக்கட்டி இது இனிக்கும் லைட்டாக. ஆ, ம், மேபி அந்த மாதிரி. சரி, இப்போ மட்டனில் எத்தனை பீஸ் உனக்கு? மட்டனில் ஏதாவது பீஸ் வந்துச்சா? இல்லையே, மட்டன் நல்லா பெரிய மூணு தாண்டா தரான். ஆமாண்டா, 210 ரூபீஸுக்கு மூணு மட்டன்ன்றது நல்ல விஷயம் தானே? அப்படிலாம் இல்லை. ம், சிக்கனோட மட்டன் தான் பிடிச்சி. அது எப்பயுமே பிரியாணிக்கே உள்ள ஒரு தனித்துவமானது. மட்டன் தான் இனிமேல் வந்து சூப்பராக இருக்கும். நீ என்ன தான் வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஆம்பூர்லேயே போய் சாப்பிட்டாலும் மட்டன் பிரியாணியை அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டெப் என்னையுமே மட்டன் பிரியாணி மேலே தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீஸ்லாம் ஒரே நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. மட்டன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ம், சிக்கனு ஆக்சுவலி எனக்கு சிக்கன் ஏதோ நார்மல் பிரியாணி மாதிரி தான் தோணும். ம், பிரியாணி வாங்கினதுக்கப்புறம் அதை சாப்பிடும் போது இருக்கிற ஃபன்னை விட, ம், அதை வாங்குறதுக்கு நான் லைனில் நின்று, ம், அதுக்கப்புறம் ஃபன்னாக இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன், ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கதை. ஒரு சில அங்கிள்ஸ் வந்து ஆஃபீஸில் லீவ் போட்டு வராங்க, ஒரு அங்கிள் வந்து அங்கேயே நின்ட்டாரு. ஆமாம், ஆமாம், பார்த்தேன். லைன்லேயே இல்லை, நேராக கவுண்டருக்கு போயிட்டு அரை மணி நேரம் அங்கே நின்றுருக்காரு. எனக்கு கொடுங்க, நான் நவுற மாட்டேன் அப்படின்ட்டு சண்டைலாம் போட்டாங்க. பார்க்கிங்க்கு ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமரை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுவே நம்ம பார்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நாம் வந்து என்ன நினச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி மண்டேவாக இருக்கே, அவ்வளோவும் கூட்டம் இருக்காது, போனால் பட்டன் வாங்கிட்டு வந்துடலாம், இந்த மாதிரி லீவு நாளில் போனால் தான் எல்லா குடும்பத்தோடு வந்து லைனில் இருந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா, மண்டே காலங்காத்தால் எங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லைன்னு பார்த்தா, ஊரில் அவங்கவுங்க ஆஃபீஸுக்கு வந்து லீவு போட்டு கேட்கும்பா, அங்கே இருந்தாலும் ஆஃபீஸுக்கு வந்து லீவு போட்டு ஜாலியாக வந்து நின்று பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. அதை விட ஒரு ஃபன்னான மேட்ரு, அங்கே வந்தவங்களாம் வந்து என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது, பிரச்சனையாக பிரச்சனையான்னு கேட்டு போகிறாங்க. பிரியாணி வாங்கினோடனே மேலே கீழே முறைச்சி போயிட்டாங்க எங்களை பார்த்து. சாப்பிட்டவன் மறுபடியும் அந்த லைனில் நின்று வாங்க மாட்டான். ம், சாப்பிட்டவே இல்லை ட்ரை பண்ணணும் அப்படின்றவங்கன்னா அத்தனை பேருமே. ம், சாப்பிட்டா அவனுக்கு தெரியும் அவங்க நேரம் நிற்கிறோமே, அப்போ அது ஒர்த்தா இல்லையா, நம்மளால எவாலுவேட் பண்ண முடியும் நம்மளால. இப்போ பண்ண மாதிரி இப்போ நீ அடுத்த வாட்டி போவியா? நான் போக மாட்டேன், ரேண்டமாக போவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4-5 பேர் இருக்காங்க, சரி பல்காக வாங்கலாம் போது அந்த கடையில் அவ்வளோ நேரம் நின்று வேணால் வாங்கலாம். ஏன்னா பேசுறதுக்கு டைம் கிடைக்கும், நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக நவுந்துக்கிட்டு. இன்னே ஒன்று வாங்குறதுக்கு அங்கே போய் நிற்கிறது தான் வந்து யார் பண்ணுவோம், நீ பண்ணுவோம். சரி, இப்போ கன்க்ளூஷன்னா 3.5 out of 5 தான் நான் கொடுப்பேன். 3.5 தான் கொடுப்பேன். ஏன் அப்படி 3.5 தான் கொடுப்பேன்? ஏன்னா வந்து பீஸு கம்மியாக இருக்குது. நம்பர் ஒன், ஏன்னா 3 பீஸுன்றது ஓகே. இல்லை, ஒரு சில கடையில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 30 ரூபாய் அதிகம், 40 ரூபாய் அதிகம். அது ஒன்று. அடுத்து வந்து ஸ்பெஷலாம் இல்லை. ஒன்று நார்மல் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வீட்லேயே டே டேஸ்ட் தான் செய்வாங்க. ம், எப்படி நம்மளுக்கு அப்படி ஃபீல் ஆகுது போல. நம்ம வீட்டில் ஜீரக தம்ப செய்கிறதுனால ஒரு ஆர்டினரி பிரியாணி பிடிக்கும். நிறையா பாஸ்மதி ரைஸ் பிரியாணி சாப்பிட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எங்களை மாதிரி வந்து வாரத்துக்கு வாரம் ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதே பிரியாணி தான் அப்படியே இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். என்ன சொல்கிறது தானே? ஆமாம், ஆமாம். ஸோ வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஃபேனே இல்லை, அவங்க செம்மையாக வேர்த்துச்சு, அவங்களுக்கே வேர்த்துச்சு. அந்த கூட்டத்தில் வந்து பிரியாணி தட்டுறவங்களுக்கே வேர்த்துட்டு இருக்குது. அவன் டேக் அவன் சொன்னால் என்னோடய டேக் என்னன்றது பார்த்தீங்கன்னா அதே தான், ஒரு நார்மலான பிரியாணி உங்க நேரம் நீங்கள் நிற்கணும், உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்குதுப்பா. எனக்கு இப்போ வந்து உடனேலாம் பிரியாணி சாப்பிட்ற மூடு இல்லை, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா ஓகே, ஆனால் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அண்ணா நகர் அந்த சைடில் இருக்கிற தவசுப்பட்டி பிரியாணி போய் வெயிட் பண்ணி நின்று தண்ணி பாட்டில் மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஆமாம், கரெக்ட் கரெக்ட். எசென்ஷியல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், அங்கே தண்ணி பாட்டில் ரொம்ப முக்கியம். வேர்த்துச்சுனா துடைக்கிறதுக்கு ஒரு கர்ச்சி ஃபில்னா டவல் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபார் ஷூர் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இஃப் நீங்கள் வந்து ஒரு பாஸ்மதி ரைஸ் லவராக இருந்தீங்கன்னா இது ஒரு நியூ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைனா ஜீரக தம்பா தான் நான் டெய்லி சாப்பிட்றேன்னா போகாதீங்க, வீட்டில் இருந்துருங்க. நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ், ஓகே கைஸ், வந்து ஃபுட் ரிவ்யூலாம் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, நீங்கள் சொல்லு, நீங்கள் அவங்க வந்து பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க. நான் சிரிக்கிறேன்,
இன்னும் இப்போ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பையன் மோட்டிவேட் ஆகும். ஸோ காமிகான் வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி என்னோடய சேனலுக்கும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரேண்டமான பல வீடியோஸ்லாம் வந்து வருது உங்களுக்காக, எப்படி ஒரு பிளாக் நாங்கள் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது, நிறையா பிளாகு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் ஃப்ரெண்டு தான்டா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னீங்கல்ல, அந்த மாதிரி என்னை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்டா இப்படி இருக்க, கடையில் தட்டுவாங்க டொக் டொக்னு. ஸோ யாரு அவ்வளோதான் இனிமேல் சூப்பரான வீடியோங்கிறது வந்து நான் செஞ்சுக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் யுவர்ஸ் அண்ட் ஃப்ரம் ஸ்ரீராம்.